ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 20th மேட்சினுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ இதில் வந்து ஹெட் டு ஹெட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கு ஹெட் டு ஹெட்டு, அது மாதிரி ஹெட் டு 3, ஹெட் டு 4, அந்த மாதிரி ஹெட் டு 6, அந்த மாதிரி நீங்கள் அதை வர யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த டீமை. ஸோ அதே சமயத்தில் அதர் ஆப்ஸு, அதாவது ட்ரீம் லெவன் இல்லாத ஆப், மற்ற ஆப்னா சில மை லெவன் சர்க்கிள், அப்புறம் அதர் ஆப்ஸுக்கெலாம் நீங்கள் எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 2 டீம்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ன் பண்ணுறேன். அந்த டீமில் நீ உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டீம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 டீம்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டன் வந்து நான் யாரை சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை அகைன் அதே தான் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட்டுலாம் போகிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக யூஸ் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஹெட் டு 4, ஹெட் டு 3 எப்படி போனீங்க அப்படின்னா, சம்டைம் அவங்க வந்து கேப்டனை மாற்றுவாங்க. எப்படி கேப்டன் அதர் கேப்டன் சாய்ஸ் போகிறது வெரி வெரி சேஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதர் கேப்டன் சாய்ஸ் போகிறது ஸ்மித்துக்கு போகலாம். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ சுமித்துக்கு வந்து நீங்கள் கேப்டன் சாய்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இவருக்கு வீசி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி இப்படி தான் ட்ரை பண்ணணும். ஸோ வேறு யாருக்காவது போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அது கிராண்ட் லீக் தான் அப்படி ப்ளே பண்ணும். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்தளவில் இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள், இது பெட்டராக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் பவுலர்ஸ் பேட்ஸ்மேனில் இங்கே நம்ம டீஹாக் மிஸ் பண்ணியிருக்கோம், டீஹாக் மிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பவுலாட எடுத்துகிட்டு வேணால் நீங்கள் டீஹாக் உள்ளே கொண்டு வந்துங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் கொண்டு வந்துங்க. நான் பொலாட வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து நீங்கள் வந்து சாம்சனை வந்து அதிகமாக தான் எல்லோரும் பிக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னீங்கன்னா சாம்சனை விட்டுட்டு நீங்கள் பட்லர் எடுக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் சொன்னால் கண்டிப்பாக டிவைடியாவை பிக் பண்ணிக்கங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பவுலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உனாட்கட்டை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உனாட்கட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண வரும்னு ஆரோன் ஆரோன் வருவான்னு சொல்லியிருக்காங்க, பிரேக்ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆரோன் வரலாம் அப்படின்னு. ஸோ அந்த சேஞ்சஸ் வேணால் நீங்கள் வந்து சப்போஸ் நியூ பவுலர்ஸ் யார் வந்தாலும் நீங்கள் அந்த பிளேஸில் இந்த பிளேஸில் அந்த பவுலர்ஸை தூக்கி போட்டுக்குங்க. சப்போஸ் மில்லர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான், வாய்ப்பு குறைவு. சப்போஸ் வந்து உத்தப்பாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஜெய்ஸ்வால் ரீப்ளேஸ் பண்ணார் அப்படின்னா நீங்கள் சம்டைம் ஜெய்ஸ்வாலை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாம்சனை கூட விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல ஜெய்ஸ்வாலை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், அது பெட்டராக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸும் உங்களுக்கு பண்ணி, சப்போஸ் ஜெய்ஸ்வால் வந்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் பிக் பண்ணிங்க. அதாவது ஒரு ஜெய்ஸ்வால் வரலாம், அல்லது ஆரோன் வருண் ஆரோன் வரலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சம்டைம் வரலாம். இங்கே ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் உங்கள் டீமில் உள்ளே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து இங்கே ட்ராப் பண்ணணும், சூரியகுமாரை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் எடுத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிங்க. இல்லை நம்ம சூரியகுமார் யாதவே பெட்டர் அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவே வச்சுக்கலாம். ஸோ ஆனால் பவுலர்ஸில் இங்கே சம்டைம் நீங்கள் வந்து ஆர்ச்சர் உங்களுக்கு இல்லை பெட்டராக இருக்காரு, நான் ஆர்ச்சரே எடுத்துக்கிறேன் சேஃபாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆர்ச்சர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆர்ச்சர் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நியூ பவுலர் யார் வர்றாங்களோ, ஸோ இல்லைன்னா உனாட்கட்டே பிக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ அது மாதிரி இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ரன் பொலாடு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டீகாக் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரன் பொலாடு வேணும்னா நீங்கள் கிரான் பொலாடு எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பவுலர்ஸில் நான் மூணு பேர் கொடுத்துருக்கேன். ஸோ பவுலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த 3 பவுலர்ஸில் போல்ட்டு செம்ம எஃபெக்டிவாக தான் இருப்பார், பேட்டின்சன் பும்ரா. ஸோ இவங்க ரெண்டு பேரில் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு ராகுல் சகரம் வேணால் கொண்டு வரலாம். அந்த சேஞ்சஸ் வேணால் நீங்கள் வந்து ஸ்மால் லீக் டீமில் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமை சேஞ்ச் பண்ணி பண்ணிங்க. ஸோ இன்னொரு டீமை நான் உங்களுக்கு காமிச்சிறேன். ஸோ இன்னொரு டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இங்கே வந்து நான் டீகாக்கை கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே கிரான் போலாட எடுக்கல, போலாட பிக் பண்ணல, இந்த இடத்துல போலாட பிக் பண்ணல. ஸோ அதே சமயத்தில் நான் கேப்டன் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் ஸ்மித்து. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கேப்டன் யாருக்கு போவாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து போவாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னா நீங்கள் வந்து இது சேஃப் தான், ரெண்டுமே சேஃப் தான். நீங்கள் ஸ்மித்து கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சாம்சன் பிக் பண்ணால் பிக் பண்ணால் ஜெய்ஸ்வால் வந்தானே ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் எடுத்துகிட்டு ஜெய்ஸ்வாலை பண்ணால் வந்தார்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம லார்மர் கொடுத்துருக்கோம், இல்லை நீங்கள் கண்டிப்பாக டிவைடி எடுத்துங்க. லார்மர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவரை விட்டுட்டு நீங்கள் ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பவுலரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது மாதிரி உங்கள் டீமை கொண்டு போங்க. ஆனால் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்தளவில் நீங்கள் ஸ்மித் அண்டு
சர்மா எடுக்கிறது பெட்டர். ஏன்னா ஹெட் டு ஹெட்டு ஸ்மால் லீக் ஹெட் டு ஃபோர், ஹெட் டு சிக்ஸ், ஹெட் டு த்ரீ வர, ஹெட் டு சிக்ஸ் வர நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த டூ டீம்ஸும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்மால் லீக் ப்ளே பண்ணக்கூடியவங்க அந்த நம்ம லயன்ஸ் அவுட் போட்டோன்னே அந்த விஷயத்தை நம்ம அந்த நியூ பிளேயர்ஸ் வர்றாங்களான்னு பார்த்துங்க. ஸோ நியூ பிளேயர்ஸ் வந்தால் ரெண்டு பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸ் வர்றாங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிளேயர்ஸாவது உள்ளே எடுத்துக்கங்க. ஸோ அந்த ரிஸ்க்கையும் எடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்குறது எல்லாருமே ஹையஸ்ட் லீஸ்ட் பிக் யாருமே இல்லை. ஸோ ஆவரேஜ் பிக் இருக்காங்க. ஸோ எல்லாம் நீங்கள் ஒரே அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் ஆர் டூ பிளேயர் லீஸ்ட் பிக்கை உள்ளே போட்டுங்க. அப்போ நீங்கள் கிராண்ட் லீக் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஏன்னா சம்டைம் வந்து இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல அருண் வாரன் வர்றாருனா ஸோ லீஸ்ட் பிக்கில் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் அடிக்க வாய்ப்பு, சாரி ஸ்மால் லீக் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் மை லெவன் சர்க்கிள் ஆப் யூஸ் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதர் ஆப் யூஸ் பண்ணுறவங்களும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு வந்து ரோஹித் சர்மா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா கொடுக்காம நீங்கள் அதர் யார் வேணாலும் கொடுக்கலாம். சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், சப்போஸ் போலாவுட் கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்ததான் டிவைடியா கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் டிவைடியா டுடே மேட்ச்சில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதே சமயத்தில் ஸோ நீங்கள் ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமம் பவுலர்ஸுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கேப்டன் இவங்க ரெண்டு பேரில் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பவுலர்ஸுக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த த்ரீ பவுலர்ஸில் நீங்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு சேஃபாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கிராண்ட் லீக் அடிப்பதுக்கு ஈஸி, ஸ்மால் லீக் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் ஃபோர் ஹெட்டு ஃபோர் டூ ஹெட் டு ஃபோர் ஹெட் டு ஹெட்டு ஹெட் டு த்ரீ ஹெட் டு சிக்ஸ்லாம் போகும்போது மேக்ஸிமம் பவுலர்ஸில் ரிஸ்க் எடுக்கிறவங்க ரேராக தான் இருக்கும். ஒரு சில பேர் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனால் ஹெட் டு ஹெட் டு ஹெட் டு த்ரீ ஹெட் டு சிக்ஸ்லாம் வந்து உங்களுடைய பிளேயிங் நம்மளுடைய லக் தான் பொறுத்து இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து சம்டைம் யாராவது ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு பவுலர் வந்து த்ரீ விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடிச்சிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம நீ சப்போஸ் நீங்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அவரை கேப்டனாக கொடுத்தவங்க அடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரீசன் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் சேஃபாக கொடுக்குறது நீங்கள் உங்களுக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னா பவுலர்ஸுக்கு போங்க, பவுலர்ஸ் போங்க. இது போகிறது தான் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மால் லீக் டீமு அந்த மாதிரி நீங்கள் வந்து அதர் ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரெண்டு டீமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த ரெண்டு டீமில் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டீம் நம்ம கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு டுமாரோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று ஒருத்த நண்பர் நம்ம கொடுத்த ஐடியா ஃபாலோ பண்ணி ஓரளவு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த விஷயத்தை நல்லா ப்ளே பண்ணி ஒரு 7000 வின் பண்ணப்பில் ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எல்லா விஷயமே சொல்லியிருக்கோம். பிச்சு ரிப்போர்ட்டு, ஸோ சிக்ஸ் டீமுடைய ஃபுல் அனலைஸ் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கு நம்ம இந்த டெஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு எடுங்க நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நல்லா ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களை பார்க்கலாம்.